சனி கிரகத்தினுடைய பீடையை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை தொட்டீங்கன்னா 100% வெற்றி ஆகுது. செஞ்சாதான் ஜெயிப்பீங்க. சும்மா காதலை கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணால் மாத்திரம் இல்லை. துளசி காஞ்சதுக்கு அப்புறமேல அதெல்லாம் எடுத்து வச்சா நாராயண ஹோமம் பண்ணலாம். குழப்பமான நிலை, முடிவெடுக்க முடியல, ரொம்ப சிரமம். சனி அப்படியே வன்னி மரம்னா ஆஃப் ஆகிடும். அந்த நாயுருவியை கொண்டுட்டு வந்து சில பேர் பூஜையில் வச்சுருப்பாங்க. அதுபோல் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டாகும். கருங்காலியில் வந்து நீங்கள் டாலராக போட்டுக்கலாம், மோதிரமாக போட்டுக்கலாம், பிராஸ்லெட்டாக போட்டுக்கலாம், செயின். அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஹோமங்கள், யாக வேள்விகள். இந்த ஹோமங்கள், யாக வேள்விகளை பற்றி நாம் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது நெருப்பன்ற அந்த நெடுமாறன் அழகே உருவான அண்ணாமலையான் இரண்டரை கலந்த இடம் அக்னி. அக்னியில் பொறுத்தளவில் ஒரு பொருளை போட்டால் எல்லாமே நெருப்பாக மாறிடும். நெருப்பில் போடப்பட்டுள்ள எந்த ஒரு வஸ்தும் நெருப்பாக மாறும். அது மாதிரி யாகத்தில் பொறுத்தளவில் எல்லாரும் யாகம் வளர்க்கலாம். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் வெண்டும் வேண்டாம் வீட்டில் பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு தக்கபடி அந்த விருட்சங்களுடைய மரக்கிளைகள் குச்சிகளை சேகரித்து கொண்டு வந்தால் அந்த மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய குச்சிகள் அந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஓமங்களில் போடக்கூடிய குச்சிகளுக்கும் அதுக்கு பேர் சமித்துன்னு பேர். வில்வ குச்சியை ஒரு அளவுக்கு ஒரு 108 குச்சி எடுத்து வந்து உங்கள் வீட்டில் ஒரு சட்டி அதில் வந்து கொஞ்சம் பசுஞ்சாணம் போட்டு மொழுகி அதில் உமி கொஞ்சம் வச்சு அந்த குச்சியெல்லாம் அடுக்கி ஒரு கட்டி சூடத்தை வச்சு அதுக்கு எல்லா பூக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நெருப்பை உருவாக்கி சுத்தமான பசுனை அதில் அந்த யாகத்தில் வில்வ குச்சியில் ஒவ்வொன்றா நெய்யில் தொட்டு ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை சொன்னால் பொறுத்தளவில் வந்து இந்த சூரியனுடைய ஆற்றல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பெருகும். அதே மாதிரி பாருங்கள், துளசி காஞ்சதுக்கு அப்புறமேல அதெல்லாம் எடுத்து வச்சா நாராயண ஹோமம் பண்ணலாம். அதாவது நாராயண ஹோமம் பண்ணிங்கன்னா துளசி சமயத்தில் என்னென்னா நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். அதே மாதிரி அத்தி மரக்குச்சி, அத்தி மரத்தில் தான் மகாலட்சுமி வாழ்றாள். அத்தி மரம் சுக்கிரனுக்குரியது. அது மாதிரி குச்சி, அந்த மாதிரி கீழே விழுகிற குச்சிகள்லாம் பொறுக்கி சேகரிச்சுட்டு வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதாவது நெருப்பை வளர்க்கணும். ஒரு 20 நிமிஷம் வளர்த்து முதல்ல கணபதியை ஒரு 11 தடவை மந்திரம் சொல்லலாம். மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லை இறைவன் நாமத்தை சொல்லலாம். நாமமும் ரூபத்தையும் பார்த்தாலே பெரிய புண்ணியம். அதே மாதிரி பலாமர சமித்து அதை எடுத்தால் சந்திரன். குழப்பமான நிலை, முடிவெடுக்க முடியல, ரொம்ப சிரமம் அப்படின்னா பலாமர சமித்து வச்சு ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரம் ரொம்ப இருக்கிறதுலே ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இதுக்கு தீட்சை வாங்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாரும் சொல்லலாம் ஓம் சிவ சிவ ஓம் அந்த மந்திரம். அதே மாதிரி அரசமர சமயத்தில் தான், அரசமரத்தில் தான் குருவே இருக்கார். அதனால் அந்த அரசமர குச்சி 108 அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் சொல்லலாம். அந்த மரத்தை வச்சு இந்த சிவசிவ மந்திரம் சொன்னால் அது குருவிற்கு பிரீத்தி செய்வது போல் இருக்கும். அதுபோல் வன்னி மரம், நிறைய சனியினுடையினால் பாதிக்கப்படுறவங்க வன்னி மரம் நான் அடிக்கடி சொல்லுவேன். வன்னி மரத்தை பற்றி ஒரு எபிசோடே நான் பேசியிருக்கேன். வன்னி மரத்தில் மாதிரி ஒரு லோகத்தில் செல்வத்தை கொடுக்கறது எதுவுமே இல்லை. சனி அப்படியே வன்னி மரம்னா ஆஃப் ஆகிடுவார். சனி பிரீத்திக்கு அதுதான். சனி திசை, சனி புத்தி நடக்கிறவங்க வன்னி மரத்தை ஒரு குச்சியை ஒடிச்சு அதில் சந்தனம் பொட்டு வச்சு அதை வீட்டில் பூஜையில் வச்சு கும்பிடலாம். தலைவாசல் மாட்டிட்டால் காற்று அடிக்கும்போது அது அது பெரிய பிரீத்தி. அதே மாதிரி அருகம்புல், நீங்கள் நல்லா 108 அருகம்புல் எடுத்து நெய்யில் தொட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னா ராகு பகவான். இப்போ பாருங்கள், மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, ரிஷபத்துக்கு ஜென்மத்தில் ராகு, இப்படி இருக்குது. விருச்சிக ராசிக்கு 7ல் ராகு, அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு. இப்படி ராகு வந்து இடத்துல இருந்து பல துன்பங்களை தருவார். அவங்களாம் நீங்கள் வீட்டிலையே சும்மா கங்கு போடுற மாதிரி வச்சுக்கலாம். தேங்காயிலையும் சிரட்டையிலையும் யாகத்துக்கு போடலாம். அது மாதிரி வச்சு 2 பசி எருவாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குச்சியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சுத்தமான நெய், நல்லா குளித்து தூயாடை உடுத்தி உங்கள் குலதெய்வத்து பேரை ஒரு 11 தடவை சொல்லி என்னென்ன மீனாயகர் முருகன் ஓ முருகாய சுவாகா சும்மா சொல்லுங்கள். வேறு என்ன செய்கிறது அதை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நன்மை நன்னுக்கும். அதே மாதிரி பாருங்கள், மாமரம் எல்லாத்துக்குமே சிறப்பு. மாமரத்து குச்சியில் தான் அந்த காலத்தில் யாகம் வளர்ப்போம். சர்வ மங்களங்களையும் தரும். எந்த வீட்டில் அழுது வடிஞ்ச மாதிரி இருக்குது, எந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை, சில சில பிள்ளைன்னா முயற்சி பண்ணுங்கள். உங்களை தூண்டுறதுக்கு தான் இந்த பண்ணுறேன். அதனால் இதுக்கு நான் ஒன்றும் ஐயர் வீட்டு பிள்ளை இல்லை, நான் எப்படி போய் செய்கிறது வைக்கிறது அப்படின்னு மலைச்சி நிற்க வேண்டாம். வீட்டில் சாம்பிராணி போடுற மாதிரி போட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த குச்சியை போட்டால் அப்போ இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நெருப்பு, இந்த குச்சி, கிரகங்கள், நெய், பசு நெய், இதெல்லாம் அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு கேசரி, சுண்டல், எதோ ஒன்று செஞ்சு தேங்காய் பழம் உடச்சி மணி அடித்து இதை பூர்த்தி பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஆக இதே மாதிரி தான் தாமரையில் ஒரு தாமரை புஷ்பத்தை நெய்யில் தொட்டு தொட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். வெண்தாமரை, மாதுளை மரம் நிறைய வீடுகள் இருக்குது. அந்த குச்சியெல்லாம் ஒடிச்சு வச்சிங்கன்னா முகம் அழகான வடிவம் வசீகரம் இருக்க. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, இல்லை செயற்கை மேக்கப்லாம் வராது, அழகும் வசீகரமும் உண்டாகும். இந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீட்டில் அத்தி மரத்தினுடைய மரக்குச்சிகள் நிறைய வச்சுருந்து அந்த கட்டுகள்லாம் தலைமாட்டுக்கிட்ட வச்சிங்கன்னா அதுலேருந்து வெளியே இருக்கிற ரேஷ் மக்கட் பேரை உண்டாக்கும். அதே மாதிரி யாகமும் வளர்க்கலாம். அதே மாதிரி நாயுருவி, நீங்கள் இந்த தோட்டத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இதில் சுனிமணி சேலையிலலாம் ஒட்டும், அதான் நாயுருவி. அதில் சென்னாயுருவி இதுன்னு இருக்குது. அந்த நாயுருவியை கொண்டுட்டு வந்து சில பேர் பூஜையில் வச்சுருப்பாங்க. இப்போ லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக உண்டாகும். எருக்க மரம், வெள்ளருக்கு, எருக்க குச்சி வீட்டில் எதிரிகளே இருக்காரு. அந்த காலத்தில் வெள்ளருக்கில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க. எருக்க மரத்தை வடக்கு நோக்கி போகிறத ஒரு இதை வெட்டி இப்போ நல்ல சந்தனம் மஞ்சத்தூள்லாம் தடவி அதை பூஜை பண்ணி சாம்பிராணியில் காட்டி வீட்டிலே முன்னாலே மாட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த எதிரிகள் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியங்கள்லாம் வராது. அதே மாதிரி கருங்காலி கட்டை, கருங்காலியில் வந்து நீங்கள் டாலராக போட்டுக்கலாம், மோதிரமாக போட்டுக்கலாம், பிராஸ்லெட்டாக போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம், அது நல்லது கொடுக்கும். அதே மாதிரி புரசங்குச்சி குழந்தைகளுடைய கல்விக்கு நல்லாயிருக்கும். புரச மரம், இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குச்சியை கொண்டுட்டு வந்து வச்சு வீட்டில் 4 குச்சியை வச்சு எரிச்சு விட்டு சாம்பிராணி மாதிரி போட்டு 2 நெய்யை ஊட்டி 2-3 நவதானியங்களை என்ன வேணுமோ அதை 2 சும்மா போடலாம், தப்பே இல்லை. ஆமாம், சமைக்க தெரிந்த நமக்கு இந்த அடுப்பு பற்ற வச்சு சமைக்க தெரிந்தவங்களுக்கு இதுவும் தாராளமாக வரும். பெண்கள் பண்ணலாம். பெண்கள் கூட பக்கத்தில் பசங்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி வில்வம், வில்வம் வச்சுட்டீங்க, நொச்சி தலை, நொச்சின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு தடங்களாகவே ஆகிட்டு சாமி அப்படின்னா நொச்சி இலை, நொச்சி குச்சி இருக்குது பாருங்கள், அதை நெருப்பு உண்டாக்கி இது மாதிரி தான் சுத்தமான நெருப்பு உண்டாக்கணும். உண்டாக்கும் போது ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு சொன்னோம்னாலே போதும் தாராளமாக. அதை பண்ணிங்கன்னா காரிய தடையெல்லாம் நீங்கும். இது மாதிரி துளசி, துளசி சமயத்தினால ஹோமம் செஞ்சோம்னா, சமயத்தினா குச்சின்னு அர்த்தம், அதை பண்ணோம்னா என்ன, நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதெல்லாம் பல வேள்விகளிலிருந்து கிடைத்த விஷயம். அது மாதிரி சோமவள்ளி கொடி, கொடிக்கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசத்தை பிழிஞ்சு அதுலேயும் யாகம் வளர்க்கலாம். அது வந்து உடலுக்கு அடிக்கடி முடியாமல் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அமிர்த மிருத்யுஞ்ச மந்திரத்தை சொல்லி பண்ணலாம். அதுபோல் இந்த கணுக்கால் தோறும் ஒடித்து அதில் வரக்கூடிய பாலை சூரிய மந்திரத்தை சொல்லி அக்னியில் போட்டால் நோய்கள் போகும். அது மாதிரி இப்படி பல வகைகள் இருக்குது. இந்த பல வகையான விஷயங்கள் ஒரு மனிதனை காப்பாற்றும். அதாவது நாம் சுவாசிக்கிற பிராணன் தேவை, நம்மை சுற்றிலும் தாவரங்கள் இருக்கிறது. இந்த தாவரங்கள் எல்லாருமே மனிதனுக்கு வளத்தையும் நலத்தையும் தரக்கூடியது. அதனால் ஒன்றும் வேண்டாம் சார், எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்கும், அதை கொண்டாந்து வீட்டில் வளர்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் என்ன பண்ணணும், தொட்டாசினிங்க ஒரே நேரத்தில் நவகோள்களுக்கு மெசேஜ் அனுப்பும். இப்போ நான் வந்து இருக்கிறேன், அடியன் ஜெயசூரிய நாராயண குருக்களாக எனக்கு சனிக்கிரகத்தினுடைய பீடை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை தொட்டிங்கன்னா, சனிக்கிரகத்தை நான் பிரார்த்தனை பண்ணுறேன், என்னுடைய பிரார்த்தனையை சனிக்கிரகத்துக்கு அனுப்புனா டக்குன்னு தொட்ட உடனே அது சுருங்கிட்டு ஃப்ராக் ஆஃப் செகண்ட் உடனே மேலே போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் எல்லா மரங்களும் நம்மை பாதுகாக்க வந்தது. எல்லா விருட்சங்களும் அந்த குச்சிகளை பயன்படுத்தலாம். ஏன் அந்த மரத்தடியில் போய் நீங்கள் நின்று நவதானியங்களை ஊற வச்ச நீரை விடலாம், அங்கே போய் ஒரு வெள்ளை துணியை விரித்து நீங்கள் தியானம் பண்ணலாம், மரத்தை தொட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட பேசலாம். எப்படி கடவுள்கிட்ட போய் பேசுகிறீங்க, அங்கே விளக்கு போடலாம், எல்லாம் செய்யலாம். 100% வெற்றி ஆகுது. செஞ்சால் தான் ஜெயிப்பீங்க. சும்மா காதில் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணால் மாத்திரம் இல்லை. ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல நூதனமான, இப்போ நாங்கள்லாம் ப்ராக்டிக்கல் மேன், நாங்கள்லாம் கிட்டத்தட்ட அடியெல்லாம் ஒரு 200 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்வியல் வேத ஆன்மீக அறிவை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அடியேன் தமிழ் புல்லட்டின் சேனலுக்காக விஜய ரகுநாதனோடு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண குருக்கள் லோகச்சேமத்திற்காக. ஜெய் ஸ்ரீராம், சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.